வணக்கம் அனைவருக்கும். நான் தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவேன். ஏன்னா பெங்களூர்ல இருந்ததுனால நான் தமிழ் படிச்சதில்லை. ஆனால் இப்போ டிரான்ஸ்போர்ட் சென்னை பெங்களூர் வரும்போதெல்லாம் போகும்போது இந்த கூட்டி கூட்டி படிப்பேன் தமிழ். ஆனால் அந்த கொலோக்கியல் தமிழே நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிக்கும். முதலாக எனக்கு ஜபா சார், விஸ்வா சார், அப்புறம் சித்திரை குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வந்துட்டு இந்த பேம்பு வந்துட்டு ஒரு கிரீன் கோல்டுன்னு சொன்னாங்க. இதோடைய பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது சார் பேம்பு. பட் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு சிந்தனை, அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே மிக பெரிய ரிசோர்ஸ் சென்டர் பேம்புன்னா நம்ம நாடு பாரதம், இந்தியா. ஆனாலும் உலகத்திலேயே ரெண்டாவது இம்போர்ட்டர் ஆஃப் பேம்புன்னா நம்ம நாடு தான். இது பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா, ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரு ஒரு இஷ்யூவை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, ஏன் இப்படி இருக்கும், எதனால இப்படி வந்துச்சு. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட்டஸிஸ் காட்டுறேன் உங்களுக்கு, சைனா வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குங்க. சைனா வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ உலகத்திலே நம்பர் ஒன். ஆனால் அது எப்படி ரிவர்ஸ் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்றது நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். நீங்கள் இது ஃபஸ்ட்டாக வந்துட்டு 1927 ஃபாரஸ்ட் ஆக்டில் வந்துட்டு, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டில் பேம்பு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டட் க்ராப்பாக இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் பேம்புவை கட் பண்ண முடியாது, நீங்கள் க்ரோ பண்ண முடியாது, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, பண்ணணும்னா உங்களுக்கு பர்மிட் இதெல்லாம் தேவை இருந்தது. ஆனால் ஒரு நார்த் ஈஸ்டில் வந்துட்டு எக்கானமி வந்துட்டு, நம்ம இந்தியன் நார்த் ஈஸ்ட், நாகாலாண்ட், அஸ்ஸாம், இந்த ஏரியாலெல்லாம் எக்கானமி ஆஃப் பேம்பு, எக்கானமி ஆஃப் தட் ஏரியா அண்ட் த லைவ்லிஹுட் ஆஃப் தட் ஏரியா வாஸ் ப்ரைமர்லி ட்ரிவன் பை பேம்பு. ஸோ பேம்பு எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகிறதுன்னு சொல்லும்போது, ஒரு 5 இயர்ஸாக ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. என்னென்னா, நம்ம ஃபாரஸ்ட் ஆக்டிலிருந்து பேம்புவை தனியாக எடுத்துடலாம் சொல்லிட்டு ஒரு சிந்தனை நடந்துட்டு இருந்தது. அது எடுத்தால் நம்ம எப்படி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 2017 பிரதமர் மோடி இல்லை, அப்புறம் பேம்பு சொசைட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் சில பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி 2017 இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து அமெண்ட் ஆச்சு. இது வரைக்கும் அது அமெண்ட் ஆகதில்லை. ஏன்னா இது இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, இது பயங்கரமான பெரிய விஷயம். இது அந்த ஆக்டில் 2017 ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட் பண்ணி பேம்பு வந்து அந்த கிளாஸிஃபிகேஷனில் எடுத்துட்டாங்க. பேம்பு ஒரு ட்ரீயாக இருந்தது அந்த கேட்டகரியில், ஆனால் இப்போது எடுத்துகிட்டு இப்போது பேம்பு ஒரு கிராஸ் அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்தாச்சுங்க. ஓகே, இப்போ இது வந்தது 2017 தான். ஆனால் 2017 இப்போ நம்ம 2021 இருக்கும், ரொம்ப டிஸ்கஷன்ஸ் ஆகிட்டுருக்கு அதோடைய ப்ரோக்ரஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி த நியூ கிரீன் கோல்டு. ஓகே, இதிலிருந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறு ரோட்டம் தான், ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான். நான் கொஞ்சம் குயிக்காக ஸ்லைட்ஸ் காட்டுவேன், ஏன்னா இது வந்துட்டு டிஸ்கஷன்ஸ்க்கு நம்ம Q&A பார்க்கலாம். மீதி டிஸ்கஷன்ஸ் நீங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கை எடுக்கலாம், நான் ஐம் ரெடி டு ஆன்சர் எனி குவஷன்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் அவர் ஸ்லைட் ஷோ ஃப்ரம் நவ். ஸ்லைடு தெரியுதுங்களா எல்லாருக்குமே? தெரியுது சார். ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஐ வாண்ட் டு தேங்க் ஜபா சார் ஒன்ஸ் அகெயின், சித்ரை அண்ட் அக்ரி ரெஸ்டோர் அண்ட் என்டையர் டீம் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை ஃபியூ தாட்ஸ். என்னுடைய சில நோக்கங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, ஸோ
பேம்பூ சொசைட்டி வந்துட்டு 1989 வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட சேர்ந்தது அவங்க ஸ்டார்ட் பண்ணது. டாக்டர் அடுக்கோழி அவங்க இப்போ காலமாயிட்டார், அவருடைய லீடர்ஷிப்பில் இது நடந்தது. அந்த லீடர்ஷிப் டீமில் இது வரைக்கும் ஒரு இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, டாக்டர் கே கே சீதாலக்ஷ்மி அப்புறம் டாக்டர் ஏசி லக்ஷ்மன். தே ஆர் தி பயனியர்ஸ், தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் பேம்பூ. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே 70+ 80+ வயசாக இருந்தாலும் அந்தவுடைய பேம்பூ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தந்துட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் அபவுட் பேம்பூ சொசைட்டி. ஸோ பேம்பூ குளோபல் சினாரியோ, இப்போ நான் தொடங்கும் போது நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் சொன்னேன், மோர் தென் 50 மில்லியன் ஹெக்டர்ஸ் இஸ் தி கல்டிவேட்டட் ஏரியா அரவுண்ட் த வேர்ல்ட், தட் இஸ் அரவுண்ட் 3.2% ஃபாரஸ்ட் கவர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு இந்தியா வந்துட்டு ஒரு 30% இருக்குங்க, சைனா வந்து 15%. ஸோ இருந்தாலுமே இந்தியா வந்துட்டு கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 5% தி குளோபல் மார்க்கெட். அதுக்கு நம்ம சொன்ன, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபேக்டர் சொன்னேன், அது ஒரு காரணம். இருந்தாலும் வேறு காரணங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.6 tons இஸ் இ ப்ரொடக்ஷன் ஹேப்பனிங் குளோபலி. தி மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 45+ billion மார்க்கெட் வேர்ல்டு வைட் இருக்கு. என்ன இது இவ்வளோ ஒரு மூங்கில்ல இவ்வளோ பெரிய எக்கானமி நம்ம ரன் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் போக போக நான் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டு இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டுடே சைனா, தாய்லாண்ட் அண்ட் வியட்நாம். மேஜர் இம்போர்ட்டர்ஸ் நம்பர் ஒன், அதாவது நம்பர் டூ வந்துட்டு நம்ம நாடு இருக்குது, யூஎஸ், நெதர்லாண்ட்ஸ், ஸ்பெயின். இதுக்கான காரணங்கள் இருக்குது, நான் போக போக நம்ம பேசுவோம். இது வந்துட்டு ஒரு குளோபல் சினாரியோங்க. எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் டீட்டெயில்ஸ் ஆர் இன் திஸ். இது பாருங்கள், ஏஷியா கான்ட்ரிபியூட்ஸ் ஒரு 55% ஆஃப் தி பேம்பூ பாப்புலேஷன், ஆப்ரிக்கா ஒரு 11%ங்க, அப்புறம் 33% வந்துட்டு சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கில் ப்ரிடாமினன்ட்லி உங்களுக்கு தி பிரேசிலியன் நார்த் ஆஃப் சவுத் அமெரிக்கா, அங்கே தான் மேஜர் ஃபோக்கஸ் இருக்குங்க பேம்புது. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்தியா வந்துட்டு நம்ம ரேங்க்டு 15th குளோபலி, மார்க்கெட் லீடர் இஸ் சைனா இன் திஸ் அன்பீட்டபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிய பாருங்கள், இந்தியாவில் வந்துட்டு 10 மில்லியன் ஹெக்டர்ஸ் இருக்குது அண்ட் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 4.35 billion, வெரஸ் சைனா ஹேஸ் ஹேவிங் 5.4 million ஹெக்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் 19.5 billion. எப்படி ஒரு ஒரு ஆக்ரோ இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு ப்ரைமரி இண்டஸ்ட்ரியாக ஒரு பிக் எக்கனாமிக் ஃபோர்ஸை எப்படி சைனா கொண்டு போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு வை பேம்பூ? ஸோ பேம்பூ சில பேருக்கு அது ஒரு மரம்னு சொல்லி கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஆனால் மரம் இல்லைங்க, அது ஒரு புல், இட்ஸ் எ கிராஸ். ஓகே, கிராஸ் எங்கெங்கே விளையுமோ அந்த இடத்துலலாம் பேம்பு விளையும். ஓகே, நம்ம நாட்டில் ஒரு 136 ஜான்ரா அப்படின்ற வெரைட்டிஸ் இருக்குங்க பேம்புலேயே. ஓகே, அதுக்கு வந்துட்டு ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க, 136 ஸ்பீசிஸ் இருக்குது நம்ம நாட்டில். இதில் வந்துட்டு எல்லா ஸ்பீசிஸும் எல்லா இடத்துலையும் விளையாதுங்க, அது கொஞ்சம் ட்ராபிக்கலைஸ்ட் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நாட்டணும்னா அந்த இடத்துல எந்த ஒரு பேம்பு ஸ்பீசிஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு, எந்த சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு அந்த ஸ்பீசிஸுடைய ரிசர்ச் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம். நார்த்தில் வர ஸ்பீசிஸு சவுத்தில் வராது, சவுத்தில் வர ஸ்பீசிஸு நார்த்தில் வராது, அதை கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்க நீங்கள். ஓகே, இது வந்துட்டு ஒரு பெரினியல் ரிசோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மரம் எடுத்துக்கோங்க, மரம் எடுத்துக்கும் போது ஒரு மரம் வளர்றதுக்கு உங்களுக்கு 9 to 15 years ஆகுங்க. ஆனால் அந்த கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு புது மரம் தான் நீங்கள் நட்டணும். சில மரங்கள் உங்களுக்கு செகண்ட் க்ராப் தரும், ஆனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ அதுக்கு பேர் ரொட்டன் க்ராப்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பேம்பூ நீங்கள் நாட்டினீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஈல்டு வந்துட்டு உங்களுக்கு 5th year
ஃபிஃப்த் இயர் சேஃபாக எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபோர்த் இயர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்த் இயரில் வந்துட்டு கம்ப்ளீட் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பேம்பு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஷூட்ஸ் வரும், ரெண்டு கட் பண்ணிங்கன்னா நாலு ஷூட்ஸ் வரும். ஓகே, ஆனால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபிஃப்த் இயர்லேருந்து நல்ல க்ரோத் வந்துட்டுங்க. 7 வருஷத்துக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணும்போது இட் இஸ் எ பெரிமியல் சோர்ஸ். நீங்கள் ஒரு டிஷ்யூ கல்ச்சர் வெரைட்டி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இட் வில் கீப் ஆன் கண்டினியூ ஃபார் இயர்ஸ், அதாவது 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பேம்பில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கிரெகேரியஸ் ஃப்ளவரிங்னு ஒன்று இருக்குங்க. பேம்பு உங்களுக்கு தெரியும், மூங்கில் அரிசின்னு சொல்லுவீங்க இல்லையா. எப்போ வந்து கிரெகேரியஸ் ஃப்ளவரிங் வருதுன்னா பேம்பு உங்களுடைய லைஃப் எண்ட் ஆகும்போது அது வந்துட்டு அந்த ஃப்ளவரிங் பண்ணிவிட்டு அது இறந்துடும் பேம்பு. ஓகே, இப்போ வர வெரைட்டிஸ் வந்துட்டு நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர் வெரைட்டிஸ் வந்துட்டுருக்கு, இந்த ஃப்ளவரிங் ப்ராப்ளம் இனிமேல் இந்த சில வெரைட்டிஸில் இருக்காதுங்க. ஒரு வெரைட்டி இருக்குது பேம்புசா பல்கோவான்னு சொல்லிட்டு, அந்த வெரைட்டி பாலி டிஷ்யூ கல்ச்சர் இருக்குது. ஸ்டாக்ஸின்ற வெரைட்டியும் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்குது. டெண்ட்ரோகலமஸ் சில லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இப்போ வந்து டிஷ்யூ கல்ச்சரில் வர்றதுனால இந்த ஃப்ளவரிங் ப்ராப்ளம் சில நாட்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசப்பர் ஆகிடுங்க நம்மளுக்கு. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஓல்டஸ்ட் பேம்பு எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த பேம்பு நீங்கள் லாஸ்ட்டில் கட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிசோர்ஸ், பெரினியல் ரிசோர்ஸாக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இட் இஸ் அ எண்ட்லெஸ் ரினியூவல் ரிசோர்ஸ். பேம்பு இஸ் எ வயபிள் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வுட். சில பேர் சொல்லுவாங்க நம்ம தேக்கு மரத்துக்கும் பேம்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் சில பேர் நம்ம சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் நீம் வுட் பண்ணுறாரு. ஸோ பேம்புலேருந்து நம்ம வுட்டு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இப்போ வந்துட்டு என்ஜினியர்ட் பேம்புன்னு இருக்குங்க. இது எப்படின்னா பேம்பு ஸ்லைஸ் பண்ணி நம்ம, ஓகே, அந்த பேம்பு ரவுண்டாக இருக்கிறத வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வாக இருக்கிற இடத்த நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஃப்ளாட் போர்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஹீட் ட்ரீட் பண்ணிங்கன்னா அது ஒரு வுட் பீஸாக ஆகிடுங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் வாஸ்கால் மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பேம்பு வுட்டை நீங்கள் இப்போ வாஸ்காலை யூஸ் பண்ணலாம், டோர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான அம்சங்க, இப்போ வந்துட்டு நம்ம வீடு கட்டுறோம். நம்ம சிறு வீடு கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுற வீடை வந்துட்டு ஒரு கோயிலாக நம்மலாம் நினைக்கிறோம். அந்த ஒரு இடத்துக்கு இப்போ ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸ்டீல் காங்க்ரீட்னா ஸ்டீல் தான் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு 1+2 இல்லை 1+3 ஃப்ளோர் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டீலில் யூஸ் பண்ண தேவையில்லை, பேம்பு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. எப்படி பேம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது பேம்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு. அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பேம்புல, ட்ரீட்டட் பேம்புங்க, ட்ரீட்டட் பேம்புல 28,000+ PSI. ஓகேங்களா, ஸ்டீலுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 23,000 PSI. ஸோ பேம்பு ஒரு வெரைட்டி, ஒரு சில வெரைட்டிஸில் வந்துட்டு நீங்கள் அதை ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, காங்க்ரீட் பண்ணும்போது உங்கள் பீம்ஸு, அது வேணும் நீங்கள் ஷூராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டீல் போட்டுக்கலாம். இருந்தாலுமே உங்களுடைய வேறு RCC என்னங்க யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அப்புறம் இது ஒரு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டுங்க, பேம்பு இஸ் அன் எக்ஸலண்ட் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிக் பிளான்ட், அதாவது கிராஸ். ஓகேங்களா, பேம்புல வந்துட்டு நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்ல வந்துட்டு என்ன எவ்வளோ ஒரு 35% ஹையர் ஆக்சிஜன், இது கார்பன் டை ஆக்சைடை சீக்வெஸ்டர் பண்ணிட்டு 35% ஆக்சிஜனை நம்மளுக்கு தருதுங்க பேம்பு. இதை விட வேற எந்த பிளான்ட்டும் இந்த ஹையஸ்ட் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்றது இல்லைங்க. ஓகே, ஸோ இதனால இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் குளோபல் வார்மிங். பேசிக்கலி இட் ரெடியூசஸ் தி குளோபல் வார்மிங் எஃபெக்ட், இட் கூல்ஸ் யுவர் அட்மாஸ்பியர், பேசிக்கலி இட்ஸ் அன் எக்கலாஜிக்கல் வண்டர். ஒரு ஒரு ஹெக்டேரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பேம்பு பண்ணும்போது ஒரு 200 tons of carbon is taken out from the atmosphere. ஸோ அதனால
இட்ஸ் அன் எக்ஸலண்ட் இது யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாருமே இப்போ பேம்பூவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆஸ் எ ஆக்சிஜன் பார்க். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் ஒர்க்கிங் ஆன் காப் இது ஆக்சிஜன் பார்க்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில், சென்னையில் வேறு வேறு இடத்துல எல்லாம் இப்போது ஆக்சிஜன் பார்க்குன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கோவிட் ஆகும்போது ஒரு ஆக்சிஜனுக்காக எவ்வளோ எவ்வளோ ஜனங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தோம் ஆக்சிஜன் கிடைக்காம, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இது ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நாங்களும் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேங்க, ஒரு பேஷண்ட்டை நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேம்பு குரூப் எடுத்துகிட்டு போனோம். அவருடைய சேச்சுரேஷன் லெவல்ஸை நாங்கள் மெஷர் பண்ணோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு 84+ இருந்தீங்க, ஆனால் அவருக்கு பேம்பு குரூப் கொண்டு போகும்போது அங்கே வந்துட்டு அவருக்கு 98+ சேச்சுரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆச்சுங்க. இது நாங்கள் பார்த்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை விட ஒரு முக்கியமான அம்சங்க, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் இன் த வேர்ல்ட் இஸ் பேம்பு. ஒரு நாளைக்கு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 meters வரைக்கும் அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, க்ரோத் நேச்சுரலி ரெக்கார்டாக இருக்குங்க அது, ஓகேங்களா. அடுத்ததாக நீங்கள் இப்போ ஒரு ஏரிக்கரம் ஏரிக்கரை அதாவது இந்த ரிவர் பர்ன்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, அங்கே வந்துட்டு நீங்கள் பேம்புவை பிளான்ட் பண்ணலாம். பேம்பு ரூட் சிஸ்டம் வந்துட்டு டீப்பாக போகாதுங்க, இட்ஸ் அ சர்ஃபேஸ் ரூட் சிஸ்டம். இந்த சர்ஃபேஸ் ரூட் சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ரூட் சிஸ்டம் உங்களோட சாயிலோட பைண்ட் பண்ணிட்டு அப்படியே கரையோடு அப்படியே ஓடுங்க. அதனால இந்த வெள்ளம் அது மாதிரி வரும்போது இந்த ரூட் சிஸ்டம் வில் ஹோல்ட் த சாயில், அந்த மண்ணை பிடிச்சு விட்டுட்டு ஹோல்ட் பண்ணுங்க. அதனால சாயில் எரோஷன் ஆகாது, அந்த பண்டு ரிவர் பண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரொடெக்ட் ஆகுங்க. அது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் இது. இதனால நீங்கள் இந்த பேம்புவை ஒரு ரிவர் சைடோ ஒரு லேக் சைடோ நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, பேம்பு எந்தெந்த இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்றது ஒரு வீலுங்க. இது நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம், வேறு இடத்துல டிம்பரில் பார்த்துருக்கலாம், டைல்ஸில் பார்த்து கேட்டிருப்பீங்க தெரியாது. பேப்பர் இண்டஸ்ட்ரி, பழைய பேப்பர் மில்ஸ் எல்லாமே தே ஆர் யூஸிங் பேம்பூ டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டுங்க. ஸோ இதில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் நம்மளுக்கு இப்போ எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னா எக்காலஜி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் டிம்பர். திஸ் இஸ் அன் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரிங்க, டிம்பர் இண்டஸ்ட்ரி, டைல்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் பயோ எனர்ஜிங்க. இந்த இந்த ஃபீல்ட்ஸில் இப்போ பெருமை ரொம்ப அட்வான்ஸ்டு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. முதலாக நம்ம பேம்பு ஃபுட். ஓகே, ஏஷியாவில் நீங்கள் இப்போ ஏஷியன் பீப்புள் நீங்கள் கேட்டிருக்கலாம் பேம்பு ஃபுட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எடிபிள் ஷூட்ஸ், இந்த எடிபிள் ஷூட்ஸ் மார்க்கெட் வந்துட்டு பெரிய மார்க்கெட்டுங்க, நம்ம கேட்டதில்லை. ஓகே, நம்ம மூங்கில கட் பண்ணி மரமாக தான் விற்கிறோம், ஆனால் இதில் இருந்து இந்த பேம்பு ஷூட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய $1 billion இண்டஸ்ட்ரி. இது இங்கே பாருங்கள், இப்போ யூஎஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் $6.8 billion இது நடந்துட்டு இருக்கு டோட்டல் பேம்பு ஷூட் மார்க்கெட். ஓகேங்களா, கணலன்னு சொல்லுவாங்க தமிழில், என்ன எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஆனால் பேம்பு ஷூட்ஸ் அந்த டெண்டர் ஷூட்ஸ் வருது இல்லைங்களா, குறுத்து குறுத்து சார், குறுத்து. ஓகே, தேங்க்யூ ஜிபா சார், நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க, ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்க ப்ளீஸ் தமிழில். ஓகே சார். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க பேம்பு ஷூட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேம்பு, இது சில பேர் சொல்லுவாங்க பேம்பு ஷூட்ஸ் வந்து பாய்சன் சொல்லிட்டு, ஆனால் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. நீ கட் பண்ணிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற சைனைட் வேல்யூ குறைஞ்சிருங்க. அப்புறம் நீங்கள் அது இல்லாட்டி இன்னொரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு பண்ணுறீங்க ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் பேம்பு ஷூட்டை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க, அதில் இருக்கிற அந்த சைனைட் வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடணும். இது இதிலுடைய பிரமுக அதாவது ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா நியூட்ரிஷ்னல் வேல்யூ, ஹைலி நியூட்ரிஷியஸ். ஓகே, அப்புறம் சில
சில கல்ச்சர்ஸ்லங்க இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸுங்க இந்த பேம்பு இது பண்ணுறது, பேம்பு ஷூட்ல இருந்து பண்ணுறது. அந்த ஃபுட்டு அதெல்லாம் ஒரு ஒரு கல்ச்சுரல் எலிமெண்ட்டுங்க. இது இல்லாமல் சில பண்டிகைகள் நடக்காது ஏஷியாவில், ஜப்பான்ல ஆகட்டும் இல்லை கொரியாவில் ஆகட்டும். இது இருந்தால் தான் அந்த பண்டிகை நடக்கும் சில இடத்துல. ஸோ இட்ஸ் மோர் ரிலீஜியஸ் ஆஸ் வெல். இதை நீங்கள் எப்படின்னா ஒரு பேபி கார்ன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் இது மஞ்சூரியன் பண்ணலாம், பிக்கிள் பண்ணலாம், சிப்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் பண்ணலாங்க சாப்பிட்ற பொருட்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இதில் தெரியுது உங்களுக்கு அந்த இலை குருத்துகளை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்துட்டு இது கட் பண்ணிவிட்டு டிஷ் சோப் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பண்ணிட்டு சாப்பிடலாம். இதில் வந்து இந்த கட்லெட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். இது இந்த லிஸ்ட் ஆஃப் பேம்பூஸ், தீஸ் ஆர் தி எடிபிள் பர்பஸஸ். நம்ம நாட்டில் இந்த எல்லோவில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ சார் can you hear me? இல்ல யாருடைய மைக் அன்மியூட் ஆயிடுச்சு சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகல, ஸ்கிரீன் தெரியல. இல்ல தெரியுது சார், தெரியுது எங்களுக்கு, தெரியுது அவருக்கு ஏதோ ப்ராப்ளம். ஆமா சார், எங்களுக்கு தெரியுது அவருடைய நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சரி. ஸோ இந்த இந்த எல்லோவில் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்குங்க. ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாஸ் பெரும்பாலும் மேங்களூர், காசர்கோடு, கேரளா இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ங்க இது. அப்புறம் நார்த் ஈஸ்டில் நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலியில் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரியாது எனக்கு, சாரதான் சொல்லணும். அப்புறமா நம்ம டிஸ்கஷன் Q&A வரும்போது பேசலாம். ஓகே, அடுத்ததாக ஒரு பேம்பு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர். நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க, இங்கே இருக்கிற நாங்கள் சில ஃபோட்டோஸ் நான் காட்ட போகிறேன். ஓகே, இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு இன்ட்யூட்டிவ்னஸ், ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, நான் சொல்ல முடியுங்க, பேம்பு வந்துட்டு ஒரு ஆர்சிசியில் யூஸ் பண்ணுறது. இது இந்த மாதிரி வீடுங்க நாக்பூர், அசாம், இந்த இடத்துலலாம் நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது உங்களுக்கு, பாருங்கள் இது இதெல்லாம் பேம்பு ஸ்ட்ரிப்ஸ். இது ட்ரீட்டட் பேம்பு ஸ்ட்ரிப்ஸ், நீங்கள் பேம்புவை கட் பண்ணி நேராக யூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு பல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. சிசிஏ, சிசிபி, அப்புறம் விபிஐ, வேக்யூம் ப்ரெஷர் இம்ப்ரெக்னேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிப்ஸை பேம்புவை கட் பண்ணி ஒரு ஸ்டிங்கர்ஸை மாற்றிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஆர்சிசியாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு வீடு பார்த்து தெரியும், எக்ஸாம்பிள் பாருங்க. சில இடத்துல தான் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கேங்க, மீதி எல்லாம் பேம்புவா. ஒரு ஆர்சிசி ஸ்லாபு, ஸ்லாப் ஹவுசஸ், இதெல்லாம் பேம்புல பண்ணதுங்க. இது ஒரு வீடு, இது ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பேம்பு இது பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நாக்பூர்ல இருக்குங்க இந்த வீடு. ஃபவுண்டேஷன் பாருங்க, இது வந்துட்டு இந்த பில்லர் ஃபவுண்டேஷன் எல்லாமே பேம்புலேருந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ஒரு ஆர்கிடெக்டுக்கு வேணுன்ற வியூ, எந்த மாதிரி எலிவேஷன் வேணும், எந்த மாதிரி கர்வ் வேணும் நம்மளுக்கு, அந்த மாதிரின்றதுல இதெல்லாம் இந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே ஃபோட்டோஸ் காட்டியிருக்கேன் நான், பாருங்கள். இந்த வீடு, சாரி, இது வந்துட்டு ஒரு டெரஸுங்க, ஒரு பில்டிங்கோட டெரஸில் அவங்க வந்துட்டு யோகா பண்ணுறதுக்காக அவங்க அசோசியேஷன் பர்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷேடு இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக பேம்பில் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுங்க, ஸ்டெப்ஸு, அதுக்குள்ளேயே அந்த பேரிங்ஸு, இதெல்லாமே பேம்பில் பாருங்க. இந்த வீடு, ஃபர்ஸ்ட் வீடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த நேச்சுரல் கான்செப்டில் பண்ணது, பேம்புவோட ஓகே அங்கே இருக்கிற லோக்கல் மண், அந்த மண் எடுத்துட்டு அதுலேருந்து ரெட் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பிரிக்ஸை வந்துட்டு வாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, பூசு, அந்த பூசெல்லாம் அந்த சுண்ணாம்பு, அந்த நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் எங்கே நம்ம நாட்டில் பண்ணுறாங்க இல்லையா, அதே ப்ராசஸில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
கூட பேம்பூ இணைந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரிசார்ட்டுங்க பாலியில பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பேம்பூலியே ஒரு அருமையான ஒரு ரிசார்ட் பண்ணியிருக்காங்க. நைட் வியூங்க இது, லைட்டிங்கோட ரொம்ப இனிமையா இருக்கு பாருங்க. இதெல்லாமே நம்ம நாட்டில் இருக்குதுங்க. இந்த இதெல்லாம் வந்து வால் கிளாடிங்ஸ் எல்லாமே பேம்பூல பண்ணுது. பேம்பூ ஸ்டேஜ், பேம்பூ கிளாஸ் ரூம், பேம்பூ சிட் அவுட். இது வந்துட்டு நம்ம நார்த் ஈஸ்டில் இருக்குங்க. இது ஒரு ஆடிட்டோரியம், ரீசெண்டாக வேர்ல்டு பேம்பூ கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த இடத்துல. அங்கே இதெல்லாமே எல்லாம் பெரும்பாலும் பேம்பூல பண்ணது தான் இந்த ஆர்கிடெக்சர். இது ஒரு புதுமையான ஒரு ஆர்கிடெக்சருங்க. பிஆர்டிசின்னு இருக்கு, பேம்பூ ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் சென்டர் இன் மகாராஷ்டிரா, அதோடைய ஆர்கிடெக்சர் இது. வால்ஸ் பேம்பூ, டோர்ஸ் அண்ட் சைட் வால் கிளாடிங்ஸ் எல்லாமே பேம்பூ. இது ஒரு ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு லே அவுட்டுங்க பெங்களூர் கிட்ட. இந்த எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பெங்களூர் வந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த நடுவில் இருக்கிறது வந்து இந்த அங்களுடைய கிளப் ஹவுஸுங்க இது. ஓகே, ஃபுல்லி பேம்பு ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வேற இடம். உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் பேம்பூல. இது வந்துட்டு ஒரு மெடிடேஷன் சென்டர், இன்ஃபோசிஸ் ஹைதராபாத்ல. பாருங்க இந்த வால், இதெல்லாம் நேச்சுரல் இது, இந்த லோக்கல் மெட்டீரியல் பண்ணது கூட. பேம்பூ வால்ஸ் ஒரு டிசைனா அது இணைந்திருக்காங்க. பேம்பூ லைட்டிங்ஸ், மெடிடேஷன் ஹால். அடுத்தாக இது ஒரு கிளப் ஹவுஸுங்க. இந்த கிளப் ஹவுஸ்ல இந்த மாதிரி இது ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்ல. இது இது எல்லாமே இப்போ ஆர்கிடெக்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. பேம்பூல ஒர்க் பண்றது வந்துட்டு ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ்னால்தான் அது முடியும். இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்டா இருந்தா அந்த பேம்புக்கு அடாப்ட் பண்ணணும். இது நம்ம பேம்பூல பண்ண வேண்டியதான். ஏன்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு சிமெண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், ஸ்டீலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். ஆனா பேம்பு வந்துட்டு ஒரு நேச்சுரல் மெட்டீரியலா இருக்கிறதுனால இதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு செட் ஃபார்முலா ஒர்க் ஆகாதுங்க. ஸோ இதுக்கு ஒரு அனுபவம் தேவை. அனுபவம் இருக்கும்போது தான் நீங்கள் இது கூடி கூடி கூடுதலாக உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டே இருக்குது. ஓகே, இது ஒரு வெற்றிகரமான ஒரு ப்ராஜெக்டுங்க. இது வந்துட்டு மால்டீவ்ஸ்ல வந்துட்டு வால்டோர் ஃபஸ்டாரியா, அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது. அந்த ஹோட்டலுடைய டைனிங் ஏரியா கான்செப்டில் பண்ணியிருக்காங்க, பாட்ஸ் என்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு கர்பேன்னு சொல்லிட்டு, சஞ்சீவ் கர்பேன்னு, அவருடைய அவர் பண்ண ப்ராஜெக்டுங்கிறது. ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்ட், ஒரு ஆர்கிடெக்சர் வேணும்னா எல்லாருமே பெரும்பாலும் கோ டு யூரோப் இல்லை அமெரிக்கன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. கர்பே சார் வந்துட்டு அங்கே போய் இங்கே நம்ம இந்தியாவிலே இந்த பீசஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி, அதாவது ஒரு பீஸ் இருக்குன்னா அது பிரேக் பண்ணிட்டு மால்டீவ்ஸ் கொண்டு போய் மால்டீவ்ஸ்ல திருப்பும் அசம்பிள் பண்ணதுங்க. இது இது நைட் வியூங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்ததாக இது ஒரு ஏரியல் வியூ. நம்ம இப்ப பார்த்ததே ஒரு ஏரியல் வியூங்க இது. நெக்ஸ்ட்டுங்க ஒரு கல்யாண மண்டபம் நம்ம நம்ம நாட்டிலே இருக்குது. ஓகே, அதனுடைய ஆர்கிடெக்சர் பாருங்க, லோட் பேரிங், சென்டர் பீம்ஸ் எல்லாமே பேம்புங்க. இது ஒரு விவிஐபி கெஸ்ட் ஹவுஸ்ங்க ஹைதராபாத்ல.
பெட்ல இருந்து வால்ல இருந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பேம்புல பண்ணதுங்க. இதுல உங்களுக்கு எங்கேயாவது மூங்கில்னு தெரியுறதா? இல்ல, எல்லாமே ப்ராசஸ்டுங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்க. அடுத்ததாக பேம்பு ஸ்பிளிட்ஸ் பாருங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஒரு பேம்பு பீஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஸ்பிளிட்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பிளிட்ஸை வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எந்தெந்த வகையில் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். போட்ஸ், பேம்பு போட்ஸுங்க, இதெல்லாம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவிலே இருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் பெங்களூர்லேயே கூட இருக்குது. பெங்களூரில் இப்பிரிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்தியன் பிளைவுட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி சென்டர். அங்கே வந்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் உங்களுடைய டெமோ பார்க்கலாங்க. நீங்கள் பேம்பு பிளை போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்டிஎஃப் அந்த மாதிரி எல்லாம். இப்போ பேம்புலேருந்து நீங்கள் பிளை போர்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் சாம்பிள்ஸ். இந்த டெக்னாலஜி இப்போ இந்தியன் வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்னு இருக்குது பெங்களூரில். அவங்களோட நீங்கள் என்ன பேசுனா நான் அவங்களுக்கு தொலைபேச்சியில் கனெக்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு யாராவது இதில் ஆர்வம் இருந்தால் இதனுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கூட நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி வேணும், என்ன காஸ்ட் இருக்குது, எல்லாமே ஒரு ப்ராஜெக்டாக இதை கொண்டு போகலாம். அடுத்ததாக பேம்பு ஜுவல்லரி அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பேம்பு சைக்கிள் பாருங்க, இதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஆர்டிஃபேக்ட்ஸ், பேம்பு ஜுவல்லரிங்க. நீரா ஷர்மான்னு ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க நார்த் ஈஸ்டில். அந்த அம்மா இஷ் வெரி ரிச் டு டூ, வெல் டு டூ பர்சன். ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒரு நார்த் ஈஸ்டில் இருக்கிற லோ இன்கம் குரூப்ஸ்லேருந்து இணைந்து இந்த மாதிரி கிராஃப்ட்டு ஆர்டெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஜுவல்லரி ஒர்க் டன். ஹேங்கர்ஸ் பாருங்க, இது ஹேங்கர்ஸு, டேபிள்ஸு, அப்புறம் வால் ஹேங்கிங்ஸு, வால் கார்டன், இதெல்லாம் நீங்கள் பேம்பில் பண்ணலாம். இப்போ லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபர்னிச்சர், இது ஒரு 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 காலத்து வந்துட்டு பேம்பு வந்துட்டு போர் மேன்ஸ் டிம்பர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ இந்த அது இந்த காலத்துக்கு செட் ஆகுதுங்க, இது மாறிடுச்சு. எப்படின்னா இது பாருங்க, பேம்புலேருந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம்ன்றதுக்கு இது ஒரு சிறு உதாரணம். லைஃப் ஸ்டைல்ன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது பாருங்க. பேம்பு சேர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ், ஹை ஸ்டூல்ஸ், கம்ஃபர்ட் சேர்ஸ், ஓகே, பெட்டு, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த ஃபர்னிச்சர்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்டைலிஷ், ரொம்ப எலிகண்ட், ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா இது பேம்புலேருந்து பண்ணதான் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் பேம்புலேருந்து பண்ணது தான், கம்ப்ளீட்டாக பேம்பு, எக்ஸப்ட் ஃபார் த சீட்ஸ், சீட்ஸ் ஆர் குஷன்ஸ். டைனிங் சேர்ஸ், இப்போ இது ஒரு கான்செப்டுங்க, எல்லா சேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு தெரியல. உங்களுக்கு ரெண்டு பெரிய சேர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒரு திவான் மாதிரி கூட இப்போ ஒரு அடாப்டேஷன் ஆகிட்டு இருக்கு டைனிங் சேர்ஸில். வெரி கம்ஃபர்டபுள், வெரி எலிகண்ட், அவுட்ஸ்டாண்டிங் லுக்ஸ், திஸ் இஸ் தி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பேம்பு ஃபர்னிச்சர்ஸ். வெரி சிம்பிள் அண்ட் எலிகண்ட், அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குங்க, அதாவது when you like something you always to make it to derive the best of it, they'll say kiss it, அதாவது keep
இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்டூபிட்ன்னு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சிம்பிள் அண்ட் எலிகண்ட். இதெல்லாமே பேம்பு. அடுத்ததாக நீங்க கேட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம், இது ஒரு பேம்பு சைக்கிள், பேம்புல இருந்து சைக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங். இது ஒரு ஒரு புதுமையாக இண்டஸ்ட்ரி ரிவைவல் வந்துட்டு இருக்கு இப்போ. நம்ம மகாராஷ்டிரால அப்புறம் சில நார்த் அசாம்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேம்புல இருந்து சைக்கிள்ஸ் பண்ணி அது ஒரு புதுமையாக இதுல இப்போ பேட்டரியோட வந்துட்டு இருக்குங்க. கம்ப்ளீட்லி பேம்பு ஃப்ரேம்ஸ். இந்த இந்த ஜாயினர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் ஸ்டீலு. இப்போ இதே கூட பேம்பில் வந்தாச்சுங்க. ஓகே, பேம்பு ஃபியூல்ஸ். இது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு அம்சங்க பேம்பு ஃபியூல்ஸ். பேம்புலேருந்து எந்த மாதிரி ஃபியூல்ஸ் தயாரிக்கலான்றது நம்ம பார்ப்போம். இதில் எல்லா எல்லா ஃபியூல்ஸும் நான் கவர் பண்ணலைங்க. அப்புறம் இப்போ இருக்கிறது சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, விறகு விறகு வச்சு நீங்கள் அது தண்ணி சூடு பண்ணுறீங்க, இல்லை அதுலேருந்து ஸ்டீம் பண்ணுறீங்கன்னு போது உங்களுக்கு இது வந்துட்டு இந்த கார்பன் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை இருக்குங்க. பிளாக் ஸ்மோக் யூஸ் பண்ணுறது, பிளாக் ஸ்மோக் எமிட் ஆகிறதுனால கார்பன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பேம்புலேருந்து நீங்கள் எரிச்சிங்கன்னா அந்த ஸ்மோக் இருக்கீங்களா, அந்த ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் இருக்காதுங்க, இட் வில் பி ஒயிட் ஸ்மோக். ஏன்னா பேம்பு இஸ் ஆல்ரெடி சீக்வெஸ்டரிங் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் தி ஏர். அதனால வென் இட் அக்யூமுலேட்ஸ் த மாஸ் இட் இஸ் பியூர்லி கார்பன் தட் இஸ் பீங் அக்யூமுலேட்டட். ஸோ அது நீங்கள் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வராது, ஒயிட் ஸ்மோக் தான் வரும். ஸோ அப்புறம் கரி, இந்த சார்கோல் சொன்னீங்க, இந்த சார்கோல் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு பாய்லர்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பேம்பு பிரிக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா இதுதான் வேணுங்க. பேம்புடைய கேலரிஃபிக் வேல்யூ சிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு 4000 கிலோ கேலரிஸ், தட் இஸ் தி பேம்புடைய கேலரிஃபிக் வேல்யூ. சார்கோலுடைய வேல்யூ வந்துட்டு 6000 ப்ளஸ். ஆனால் நீங்கள் பேம்புவை யூஸ் பண்ணால் இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதனால் நீங்கள் சார்கோல விட்டுட்டு பேம்பு ஃபியூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதிலிருந்து ஆஷ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஷ் கண்டென்ட் வந்து லெஸ் தென் 1%. ஸோ பிளான்டேஷன் டு க்ரீன் எனர்ஜி, இது ஒரு விதம். ஓகே, பல விதங்கள் இருக்குங்க, ஆனால் இது ஒரு விதம். ஃபீட் ஸ்டாக்லேருந்து பயோமாஸ் பண்ணுறது. இப்போ ஃபீட் ஸ்டாக் வந்து நமக்கு பேம்பு, பேம்புலேருந்து பயோமாஸ் பண்ணிவிட்டு ஒரு கேஸிஃபையரோ இல்லை ஒரு பைரோலிசரில் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு அந்த கேஸை க்ளீன் பண்ணி சின் கேஸ் வந்து ஜென்ரேட்டர்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பவர் நீங்கள் ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு விதானம். இதுலேயே சில அடாப்டேஷன்ஸு சேஞ்சஸ் இருக்குங்க, நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஓகே, பேம்புலேருந்து இந்த ஃபியூல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெயின்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளுக்கு தேவையானது கேலரிஃபிக் வேல்யூ சிவி, நெட் கேலரிஃபிக் வேல்யூ பாருங்கள். இதில் 4050 கிலோ கேல்ஸ் இருக்குது பர் கேஜி. ஆஷ் கண்டென்ட் பாருங்கள், ஆஷ் கண்டென்ட் இஸ் லெஸ் தென் 1%. ஓகே, அட்வான்டேஜஸ் பேம்பு ஆஸ் எ ஃபியூல். இது ஒரு சஸ்டெயினபிள் ஃபியூலுங்க. இப்போ நீங்கள் ஒரு மரத்தை வெட்டி அது அந்த மரம் வளர்றதுக்கு உங்களுக்கு எப்படியும் 9 to 15 years ஆகும். சில மரங்கள் 20 years கூட ஆகும். ஆனால் அந்த 20 years நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. பேம்பூ நீங்கள் போட்டிங்கன்னா 4th-5th year நீங்கள் கண்டினியூஸாக ஹாரஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ சஸ்டெயினபிள் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் யூ. ஒரு வாட்டி நீங்கள் பிளான்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில பேம்பூஸ் 100 years வரைக்கும் நீங்கள் வேறு எதுவும் போட தேவையில்லை. ஆனால் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா இப்போ 15 years நீங்கள் இன்னொரு மரத்தை வெட்டி இன்னொரு 15 years நீங்கள் வெயிட் பண்ணணும், அது தேவையில்லை. இப்போ பேம்பு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா
எவ்ரி இயர் சஸ்டைனபிளா கூடுதலா நீங்க கட் பண்ணிட்டே போகலாம். அந்த லைஃப் வந்து அது புது பேம்பு வந்துட்டே இருக்கும். 100 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பிளான்டேஷன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லோ ஆஷ் கண்டென்ட், லெஸ் தென் 1% ஆஷ் கண்டென்ட் இன் பேம்பு, அண்ட் லோ டார்க் கண்டென்ட் இன் பேம்பு பயோமாஸ். ஸோ கூடுதலாக நீங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பேம்பு வந்துட்டு சூப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஒரு அண்ட் இட்ஸ் அ சஸ்டைனபிள் பிளான்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பீமா பேம்புன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருக்க பாருங்க இந்த எவ்வளோ திக்கு இருக்கு பாருங்க இந்த பேம்பு. ஓகே, இது ஃபுல் பல்ப்புங்க. அந்த பல்ப் வந்துட்டு வேற ஒரு மூங்கில் மரத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த என்ன சொல்றீங்க லேடர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வால் ரொம்ப தின்னாக இருக்குங்க, பட்டையாக இருக்கும். இது ரொம்ப திக்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேம்பு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய பயோமாஸும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய பவர் பிளான்ட்டோ இல்லை கேஸிஃபயர் பிளான்ட்டுக்கோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இது பீமா பேம்பு, இது நம்ம வைல்டு பேம்பு. நீங்கள் பார்க்குற நீங்கள் பாருங்கள் இதிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஓகே, ஸோ பீமா பேம்பு அதாவது இந்த பேம்பு வந்துட்டு பேம்பூசா பல்கோவா அந்த வெரைட்டி பேருங்க. பொட்டானிக்கல் நேம் வந்துட்டு பேம்பூசா பல்கோவா. இந்த பல்கோவா வெரைட்டி நம்ம ஹொசூர்லேயே இருக்குங்க. என்னுடைய நண்பர் டாக்டர் பாரதின்னு சொல்லிட்டு இருக்காங்க குரோமோர் பயோடெக்கில். அவருடைய ஒரு அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச இது வெரைட்டிங்க. ஓகேங்களா, பீமா பேம்புன்னு சொல்லி அந்தடைய பிகாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு பேர் கொடுத்தாரு பீமா பேம்புன்னு சொல்லிட்டு. அது இப்போது நாடு முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருதுக்கு. வேற இந்த இந்த பட்டையாக இருக்கிற பேம்பு யூஸ் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு பயோமாஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. பயோமாஸ் எந்த பேம்புல நம்ம பயோமாஸ் கிடைக்குதோ அந்த பயோமாஸ்லேருந்து நம்ம ஃபியூலை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு போர்ட்டபிள் கேஸிஃபயருங்க, 5 kW பர் அவர். இது வந்துட்டு ஃபீட் ஸ்டாக் வந்துட்டு வெறும் பேம்பு சிப்ஸ். அதை நீங்கள் ஃபீட் பண்ணால் கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இது 500 kW பர் அவர் கேஸிஃபயர். இதெல்லாம் நம்ம நாட்டிலே இருக்குங்க பவர் பிளான்ட்ஸ். நீங்க சில பேம்பூஸை நீங்க எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது கரி சார்கோல். ஓகேங்களா, இந்த சார்கோல் இது ஒரு பெரிய டாபிக்ங்க. இது வந்து பயங்கரமான யூசஸ் இருக்குங்க நம்மளுக்கு. ஓகே, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த கரி, இந்த பேம்பூடைய கரியை வச்சு ஃபேஸ் பேக்ஸ் ரெடி பண்றாங்க. அப்புறம் டூத் பேஸ்ட் இருக்குங்க, பேம்பு சார்கோல் டூத் பேஸ்ட் இருக்கு. அப்புறம் பேம்பு டிஓடரண்ட்ஸ் இருக்குங்க. அப்புறம் பேம்பு ஷேவிங் ஃபோம் வந்துருக்குங்க. ஓகே, ஏன்னா இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இட் இஸ் அ கிளென்சர். ஓகே, இது இட் கிளீன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் தி ஓடர். ஸோ இட்ஸ் அ டிஓடரண்ட் அஸ் வெல் அஸ் அ கிளென்சர். ஸோ எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த அதனுடைய ப்ராடக்ட் நீங்கள் பண்ணலாம். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க இருக்கும். ஓகேங்களா, கூடுதலாக இந்த பேம்பு பயோமாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேம்பு பயோமாஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைன் பவுடர், அதாவது ஒரு எவ்வளோ ஃபைன் பவுடர் வந்துட்டு கிரேட் இருக்குங்க, அந்த மெஷ் சைஸ் சொல்லுவாங்க. அந்த மெஷ் சைஸ் வந்துட்டு 400 mesh சைஸ்னா ரொம்ப ஃபைன் பவுடருங்க. அந்த பேம்பு ஃபைன் பவுடர் இப்போது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குங்க. இதில் வந்துட்டு லிப்ஸ்டிக் பேஸ், அப்புறம் இந்த லேடிஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபவுண்டேஷன் க்ரீம், அந்த ஃபவுண்டேஷன் க்ரீமுக்கு பேஸாக இது போயிட்டுருக்குங்க. இது கூட ஒரு பெரிய ப்ராடக்டாக, இது ஒரு பெரிய $1 billion இண்டஸ்ட்ரியாக வரும் கண்டிப்பாக. அது கூட உங்களுக்கு இந்த கரி பேம்பூடைய சார்கோல், இது ஒரு லெவல் ஆஃப் யூசேஜுங்க. இந்த பேம்பு சார்கோலை நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா, அதாவது பேம்பு சார்கோல் டு ஆக்டிவேட்டட் கார்பன், அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒரு பயங்கரமான வேல்யூ அடிஷனுங்க. எப்படின்னா பேம்பு ஆக்டிவேட்டட் கார்பன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு ஆரோ ஃபில்டர் இருக்குங்க, திறந்து பாருங்க, ஒரு ஃபில்டர் இருக்கும், அதில் உள்ளவருடைய கார்பன், அதுக்கு கார்பன் ஃபில்டர் சொல்லுவாங்க. அதோடைய கண்டென்ட் வந்துட்டு ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ இது வந்துட்டு வாட்டர் பியூரிஃபிகேஷன்,
கெமிக்கல் பியூரிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுங்க. இப்போ யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் எல்லாமே கோகோனட் ஷெல்ஸ், அந்த தேங்காவுடைய மட்டை இருக்கு இல்லைங்களா, தேங்காய் மட்டையில் பண்ணது. ஆனால் இப்போ வந்துட்டு தேங்காய் மட்டை ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க, அதனால பேம்பு வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்புறம் இன்னொருங்க, ஏன் தேங்காய் மட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குங்க, சர்ஃபேஸ் ஏரியா. Surface area of coconut shells is around 800 plus. Okay, ana bamboo la vandu you will get around more than 800 plus in case of bamboo surface area. Okay, so adanal or filtration ku romba useful aagudhu bamboo activated carbon. Okay, so bamboo to fuel our power generation nam paathom. ஓகே, ஆனால் இது ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ பேம்பு டு எத்தனால், ஓகே, ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லா நாட்டிலும் டிப்ளீட் ஆகிட்டு வருது. அதனால இந்த க்ரூட் ஆயில் வந்துட்டு ப்ரைஸ் கூடுதலாக வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி சுகர் கேன்லேருந்து எத்தனால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அந்த ஏரியாவில் இப்போ பேம்பு கூட ஒரு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுங்க. அது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பேம்பு டு எத்தனால் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் $15 billion மார்க்கெட். த ஃபர்ஸ்ட் பேம்பு டு எத்தனால் ரிஃபைனரி இஸ் ஆல்ரெடி தேர் இன் அசாம். நியூ முலிகர் ரிஃபைனரி, நீங்கள் கூகுள் பண்ணலாம், நியூ முலிகர் ரிஃபைனரி. So this industry is started off in India. It is expanding like anything. So the first production vandittu innum production agala innum, but idu vandittu oru final stages la irukkeenga. Ipo indha technology vandittu idukku Finland irundhu koduthirukanga. Finland um appra namma naattu sendu inaindhu pandra oru project idu, bamboo to ethanol in Assam. Ipo neenga paathina இந்த இண்டஸ்ட்ரி பாருங்க, எத்தனாலே இவ்வளோ $15 billion இருக்கும்போது, நம்ம நாட்டில் கவர்மெண்ட் ஹஸ் மேண்டேட்டட் ஆல்ரெடி பிளெண்டிங் ஆஃப் ஃபியூல்ஸ், பெட்ரோலோட இணைந்து எத்தனால நீங்கள் மிக்ஸ் பண்ணலான்னு ஒரு இருக்குங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம நாட்டில் வேற நாட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% பிளெண்ட் ஆகுதுங்க. நம்ம நாட்டில் கவர்மெண்ட் வந்துட்டு அப் டு 20% பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்துட்டு இருக்குங்க இப்போ. ஸோ இது இந்த எத்தனால் நாங்கள் பண்ணணும்னா, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் வேணும்னா உங்களுக்கு பேம்பு ரா மெட்டீரியல் தேவைங்க. ஸோ அசாமில் இருக்கிறது பத்தாதுங்க, நம்ம எல்லா இடத்துலையும் த்ரூஅவுட் இந்தியா வி ஸ்டார்ட் க்ரோயிங் பேம்பு, வி கேன் மீட் திஸ் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எத்தனால். ஸோ இது பாருங்கள், பேம்பு டு அதாவது எத்தனால் வந்துட்டு இப்போ நார்மலாக சுகர்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க, சுகர் கேன் அந்த மொலாசஸ், அப்புறம் சுகர் கேன் ஜூஸில் இருந்து கூட ஒரு ப்ராசஸ் இருக்குங்க, ஸ்டான் கார்ன்லேருந்து இருக்குங்க. ஆனால் இப்போ பயோமாஸ் வந்து ஒரு நம்ம இதிலிருந்து நம்ம பேம்பூலேருந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ பேம்பு டு மியூசிக் ஒரு ஏரியா போயிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு இது இருக்கேன், பேம்பு டு எத்தனால், பேம்பூலேருந்து எத்தனால் ஆச்சு, பேம்பூலேருந்து டீசல், பேம்பூலேருந்து பெட்ரோல், பேம்பூலேருந்து ஏவியேஷன் ஃபீல் கூட வந்தாச்சுங்க. இதோடைய பைலட் பிளான்ட்ஸு நம்ம பெங்களூர்லேயே இருக்குங்க. ஷெல் பெட்ரோலியம் தான் இது எனர்ஜி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ தே வாண்ட் 300,000 hectares ஆஃப் பேம்பு, அவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை, ஆனால் ப்ரொடக்ஷன் இல்லை. இப்படி இருக்க உண்மையில் இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கல்டிவேஷன். சார் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு FPO பண்ணி நடத்திட்டுருக்கேன், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணி நடத்துறோம்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால், அந்த கிளஸ்டர்லேருந்து பேம்பு ஆஸ் எ ப்ரைமரி க்ராப் ஆர் செகண்டரி க்ராப் பரவாயில்ல, ஏதா இருந்தாலும் சரிங்க, நம்ம பண்ணும்போது ஒரு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருந்தால், we can enter into buyback agreements with these kind of companies. My own company can give you buyback if we have a certain volume of bamboo and a certain grade of bamboo.
இப்போ இந்த சுகர் பேம்பூல் பேம்பூல ஒரு ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் நீங்க பாத்தீங்கன்னா சுகர்ல இருந்து 500 liters பர் ஏக்கர் இஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். ஓகே, ஸ்டார்ச்ல இருந்து 15,500 liters ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆனா நீங்க பேம்பூன்னு வரும்போது 15,000 liters பர் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்க பார்க்கல எவ்வளோ மெனி ஃபோல்ட் ப்ரொடக்ஷன் பேம்பூர்லேருந்து நீங்க பண்ணலாம். இதுக்கான டெக்னாலஜி எல்லாம் வேற ஒரு ஃபுல் ப்ரெசன்டேஷன் இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஒரு அப்ஜெக்டிவ் வந்துட்டு டு கிவ் யூ அன் ஓவர் வியூ ஆஃப் வாட் இஸ் பாசிபிள் இன் பேம்பூர். நமக்கு இனிமையானது ஒன்று பேம்பூ மியூசிக். ஓகேங்களா, இந்த ஒரு பேண்டு கம்ப்ளீட்லி வித் பேம்பூ. ஓகேங்களா, இந்த ட்ரம்ஸு இந்த ஃப்ளூட் எல்லாமே ஜபசர் நீங்கள் பர்மிஷன் கொடுத்த ஒரு 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 பிளே பண்றேன். தாராளமா சார், தாராளம். Thank you, Jabba sir, for giving you an opportunity.